வணக்கம். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதையினுடைய தலைப்பு துறவி. ஒரு துறவி வந்து ஊர் ஊராக நடந்து அங்கே உள்ள மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வர்றாரு. அது மாதிரி நடந்து போயிட்டுருக்கிறாரு. போகும்போது ஒரு கிராமம் தென்படுது. அந்த கிராமத்தில் அந்த ஊர் எல்லையில் வந்து ஒரு பெரிய அரச மரத்தடியில் போய் அமர்ந்துடுறாரு. அப்போது மக்கள்லாம் வந்து அவரை பார்க்குறாங்க. ஊருக்கு யாரோ புதுசாக வந்திருக்கிறாங்க, ஒரு துறவி வந்திருக்கிறாராமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எல்லாம் வந்து அந்த துறவியை பார்த்துட்டு வணங்கிட்டு அவருக்கு வேண்டிய உணவு உடையெல்லாம் செய்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த துறவிக்கிட்ட வந்து தங்களுடைய கஷ்டங்களை இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கிறாங்க மக்கள். அப்போ அந்த பெரியவர் வந்து நல்ல விஷயங்கள் இப்படி பண்ணுங்க, இப்படி இருந்தால் இந்த பிரச்சனை தீரும், இப்படி இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவுரையை சொல்லி சொல்லி அனுப்புகிறாரு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, மக்கள்லாம் வந்து சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே அவரை சந்திக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. பார்த்தா குடும்பம் குடும்பமாக வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசுறதும் தெரிஞ்சுக்கிறதும் தங்க மனசில் இருக்கிற குறைகளை சொல்லிட்டு போகிறதும் இப்படியே நடந்துகிட்ருக்கு. இப்படியே பல மாதங்கள் ஆயிடுச்சு. அப்போ துறவி ஒரு நாள் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்குறாரு, நீங்கள் டெய்லி என்னை வந்து குடும்பமாக பார்க்குறீங்க, உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை மகிழ்ச்சியாக நாங்கள் இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கள் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரதுன்னு தெரியல, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சந்தோஷமாக இருக்கான், என் உறவினர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, என் பங்காளியெல்லாம் சந்தோஷமாக இருக்கான் காரு பங்களான்னு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் தான் கஷ்டப்படுறோம், மற்ற எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அந்த துறவிகள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த துறவி என்ன பண்ணுறாரு, சரி இதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மக்கள் சொல்லுங்கள் பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு மாலை வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எழுதி ஒரு கூடையில் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மக்கள்லாம் மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போகிறாங்க. அன்றைக்கு போய் அவங்க பிரச்சனையை எழுதி கூடையில் வச்சிட்றாங்க. ஒரு கூடையில் வச்சுட்டு மறுநாள் அந்த கூடையை ஒரு பையிலையோ கையிலையோ தங்களுடைய வாகனத்தில் இப்படி வச்சுக்கிட்டு அந்த துறவியை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூடை வச்சுருக்கிறாரு ஒருத்தர், இன்னொரு குடும்பத்தார் பார்த்தீங்கன்னா 2 கூடை பிரச்சனையை வச்சுருக்கிறாரு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 5 கூடை, இப்படி கூட கூடையாக ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை வச்சுருக்கிறாங்க. திரும்ப ஒரு கார் வருது. துறவி மக்கள்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஊரினுடைய பெரிய பணக்காரன் சொல்லக்கூடிய அந்த நபரும் தன்னுடைய பிரச்சனையை கூட கூடைய கார்லேருந்து இறக்குறாரு. இறக்கி கொண்டு வந்து துறவி முன்னாடி வச்சுட்டு அவரும் குடும்பத்தோடு உட்காந்துருக்காரு. அப்போ துறவி கேட்குறாரு மக்களை பார்த்து, உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, ஆமாங்க பெரியவரே, எங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் எழுதிட்டோம், இதுக்கு ஒரு தீர்வு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியவர் என்ன சொல்கிறாரு, பிரச்சனை இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை முழுமையே பெறாது, அதனால் இந்த பிரச்சனையெல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டு எல்லாரும் எழுந்து நில்லுங்க. நான் இப்போ வந்து இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவேன், இருட்டாகிரும் இந்த அறை வந்து, அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனை இருக்குது குறைவாக இருக்குதோ உங்களுக்கு பிடிச்ச பிரச்சனைகிட்ட போய் அந்த கூடையை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு அந்த துறவி சொல்லிடுறாரு. இதுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் டைம் தரேன், உங்களுக்கு பிடிச்ச பிரச்சனைகளை நீங்கள் எடுத்துக்கங்க, இந்த கூடைகளில் இருக்கிற எது பிடிச்ச பிரச்சனையும் அதை எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறாரு. லைட்டை ஆஃப் பண்ணுறாரு துறவி, அறை வந்து கும் இருட்டாயிடுது, சலசலப்பு கேட்குது. அப்புறம் ஒரு 10 நிமிடங்களுக்கு பிறகு
திரும்ப லைட்டை ஆன் பண்ணுறாரு துறவி. அந்த அறை வெளிச்சமாக இருக்கு. துறவிக்கு ஒரே ஆச்சரியம், என்னது எல்லாம் என் பிரச்சனை தான் பெருசு, என் பிரச்சனை தான் பெருசுன்னு சொன்னீங்க, எல்லாம் அவங்கவுங்க பிரச்சனைக்கு பக்கத்துலேயே இருக்கீங்க, யாரும் பிரச்சனைகளை மாற்றிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்த அனைவரும் சொன்னாங்க, என் பிரச்சனை எனக்கு பெருசாக தெரிஞ்சது, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்தா அவன் ரெண்டு கூட பிரச்சனையை தூக்கிட்டு வந்திருக்கான், அதனால் என் பிரச்சனையே எனக்கு போதும், ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை, நான் பழகின பிரச்சனை, இதை வந்து நான் இலகுவாக மாற்றிட்டு என் வாழ்க்கையை நான் பயணிப்பேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்போ எல்லாரும் திரும்ப அவங்கவுங்க பிரச்சனையவே தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் மாலை அந்த துறவி உட்கார்ந்துருக்கார் மரத்தடியில், பார்த்தா ஒருத்தர் கூட அவர்கிட்ட ஆலோசனை கேட்க வரவே இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த ஊர் மக்கள் அவங்களாவே பேசிட்டாங்க, நம்ம பிரச்சனை நமக்கு பழகின பிரச்சனை, அதனால் நம்மளே சுமந்து அதை சரி பண்ணிக்கலாம், இருக்கிற பிரச்சனையை எடுத்து அதை பழகி என்னைக்கு அதுக்கு நம்ம தீர்வு காண்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்கன்னு சொல்லி துறவிக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ துறவி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஊருக்கான தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு இந்த உலகத்தில், நாம் விரும்பியோ விரும்பாமலோ போராடித்தான் வாழணுங்கிற சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்மளுடைய நம்பிக்கை என்கிற அந்த காற்றாற்று வெள்ளத்தை நமது சங்கடங்களும் சூழ்நிலைகளும் ஒருபோதும் தடுத்து நிறுத்தாது அப்படிங்கிறது தான் அம்சம். நன்றி.